जय जय शंकर। हर हर शंकर 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 जय जय शंकर। हर शंकर जय जय शंकर। गुरुभ्यो नमः। सिद्धगुणं कांचीपीठं सर्वचिन्तनं दिव्यगणवैष्णवं కాంచీం జగత నమస్తే పరగణ సిద్ధం జ్ఞానం శాంతిపుణం శ్రీ చంద్రశేఖర గురం పరమాత్మ కలిగేదేమి కాంచమాని యూట్యూబ్ ఛానల్ ప్రత్యేకమైన మహాపరి భక్తులకు ఏర్పట్టే ఏర్పెట్టకుండా మానవులు ఓ నాడు రణమాత కోరు తలకి నీకు అడుగుతాడు తలపే వెంకటరమణీయన్ మనం బ్రాకెట్ల మదం మనం మదం మారియదా ఎదు మారితే ఇప్ప పాకలాం ఈ వెంకటరమణి అడిగ్రవారు ఇన్నికి ஆச்சார அனு அனுஷ்டானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய வைதிக இதில் இருந்துருக்கார். அப்படின்னா அது பரமேஸ்வரன் போட்ட பிச்சை இல்லைன்னா நடக்காது. மனசு வந்து பரமேஸ்வரன் வைக்கலாம் நடக்காதுங்கிறதுக்கு இது வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாக இருக்குது. இவர் வந்து சின்ன குழந்தையாக இருந்தபோது இவெல்லாம் வேலூரில் இருந்தால் வேலூரில் இவர் வந்து இந்த எல்கேஜி யூகேஜி கா எல்லாம் படிச்சிருந்தபோது ஸ்கூல் கான்வென்ட் அதெல்லாம் படிச்சிருந்தபோது நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயம் ஒரு மதங்கள் வந்து அங்கே இருக்கும் டாமினேட் பண்ணோம் அப்படின்னு தெரியும். அதெல்லாம் அவர் பார்த்தார். இங்கே ஆனால் அவள் அப்பா அம்மா வந்து அவ்வளோ ஆச்சாரம் அனுஷ்டானம் அவ்வளோ மடியாக இருப்பாள். பூஜைகள் புனஸ்காரங்கள் அதெல்லாம் அப்பா அம்மாவோடது ரொம்ப இதுவாக இருக்கும். மாபிரிவாக தான் அவளுக்கு குலத்தோட குரு அவள் தான். அப்படின்னா எப்படி இருந்திருப்பாவா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தைய அப்படி வளர்த்துருக்கா. ஆனால் அந்த பிள்ளை வந்து ஸ்கூல் முடிஞ்சது அப்பயே ஒரு மனசு மாறி இருக்கும் எங்கே என்னன்னு. அதுக்கப்புறம் காலேஜ் போச்சு பேரண்ட்ஸ் வந்து கவனிக்க விட்டுட்டா அப்படின்னு தோன்றது எல்லாமே நம்ம பெரியவா நம்மளுக்கு நம்மளுக்கு தலை எழுத்து அப்படி இருக்குன்னா அப்படி தான் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் நம்ம என்ன வருத்தப்பட்டிருப்போம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது. சீக்கிரமே வருத்தப்பட்டிருப்போம் இப்போ லேட்டாக வருத்தப்படுறது. ஆனாலும் பெரியவா வந்து மாபெரியவா இருந்த பரமேஸ்வரன் நான் இருக்கேன்னு காமிச்சிருக்காரு அவளுக்கு அனுகிரகத்துக்கு வேற ஒன்றும் இல்லை. லேட்டாக தெரிஞ்சிருக்கு. காலேஜ்லாம் படித்தான் அந்த பையன் வெங்கட்ரமணி முடித்தான். முடித்த உடனே முதல் சொன்ன முதல் வேலைப்பாடு கொடுத்த ஒரு குண்டுன்னா அணுகுண்டு மாதிரி கொடுத்தான். எனக்கு நம்மளுடைய மதம் வந்து பிடிக்கலை. இங்கே அன்பெல்லாம் கிடையாது வேற எங்கேயோ அன்பு ரொம்ப கொட்டி கிடக்கிற மாதிரி இங்கே அன்பே இல்லாத மாதிரி அவன் சொல்லியிருக்கான். நம்ம இதில் இதெல்லாம் கிடையாது ரொம்ப மிஸ்லீட் பண்ணுறது. அதனால் இங்கே நான் பிடிக்கலை எனக்கு பிடிக்கலை அவ்வளோதான். நான் வந்து வேற எதுவும் பதிலே பேசிக்க முடியாது. நான் வந்து என்னோடய வழி அவன் என்னோடய வழி தனி வழின்ற மாதிரி அவன் வந்து நான் வந்து வேற மதத்துக்கு மாற போகிறேன்னு சொல்லிட்டான். பெத்த வயிறு எவ்வளோ பத்தி எரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம அதை ஒன்றுத்த பார்க்கணும். எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கான் அப்படின்னா ஈஸ்வரன் தானே பரமேஸ்வரன் தானே அவனை இங்கே ஜனிக்க வச்சுருக்கான். அது வந்து இப்படி ஒரு விளையாட்டாக இருக்கு. அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அம்மா சொன்னால் நீ எனக்கு எந்த வித இதுவும் மேல் பண்ணவானா எங்கள் உயிர் போகிற வரைக்கும் எனக்கு ஒன்றே ஒன்று மாத்திரம் பண்ணு மகாபரிவாள் போய் தரிசனம் பண்ணிட்டு நீ அவர்கிட்ட ஒன்று பேசிக்க கூட வேணாம் ஒரு நமஸ்காரத்தை பண்ணு அவரை பார்த்துட்டு வந்துடும். அப்போது நம்ம நினைக்கணும் இதில் நான் சில இதெல்லாம் யாராவது சொன்ன பிறகு அப்புறம் யோசிப்பேன் இதை வந்து எப்படி நம்ம இதை வந்து புரிய வைக்கிறது அப்படின்னா எனக்கு ஒன்றும் பெரிய அறிவில் நான் சொல்லலை. அந்த பையனுக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு அனுகிரகம் வரணும் அப்படின்னு பரமேஸ்வரன் நினச்சிருந்தா தான் நடக்கும். அந்த பையன் வந்து நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா விஷயமே முடிஞ்சு போயிருக்கோம். இது நடந்திருக்காது அனுகிரகமே இருந்திருக்காது. ஆனால் அந்த பிள்ளைக்கு அவ்வளவு தூரம் அந்த மதம் மாறணும்னு வந்த பிறகு கூட சரி போ அம்மா வந்து இவ்வளோ அழறா சரி போ தொலையிட்டோம் ஒரு தட்டி போயிட்டு வந்துடுவோம்ட்டு நினைக்கிறான். பார்த்து அந்த புத்தி வர்றதுக்கு பரமேஸ்வரன் நினைக்கலன்னா நடக்கவே நடக்காது. நம்ம அதை நம்பணும். நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பக்தியும் இல்லை நம்ம இருக்குன்னு சொல்லிக்கவே வேண்டாம். நம்மளுக்கு அந்த அருகதையே கிடையாது. இந்த 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 டேர்னிங் பாயிண்ட்டுக்கு காரணம் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான். இந்த பையன் சரி நான் ஒத்துண்டான் போனான். அங்கே போனாலும் அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். போவான் பார்க்க முடியாமல் வெளில வந்துடுவோமே இவ்வளோலாம் நடக்கும். பெரியவா அங்கே இருக்க மாட்டா எவ்வளோ பார்க்குறோம் நம்ம அனுபவங்கள். அங்கே போனால் பெரியவா உட்காந்துட்டு இருக்கா ஒரு இடத்துல ஹை ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா மேலே ஒரு தின்ன மாதிரி அதுக்கு கீழே கொஞ்சம் ரெண்டு மூணு ஃபாரினர்ஸ் இருக்கா ஒரு ஒரு பொம்பளை மீனா ஃபாரி அவள் இருக்கா பின்னாடி கொஞ்சம் பேர் நம்ம வாழலாம் பக்தர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கா. பெரியவா வந்து அவகிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த பையன் போனவன் அங்கே நின்றுட்டு இருக்கான் சைடில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். பெரியவா பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பெரியவா தான் இந்த லோகத்தையே பார்த்துட்டு இருக்காரு எந்த நேரமும். அவ சொல்கிற இந்த பொம்பளை சொல்கிறா நான் வந்து பால் பிரிண்டன் அவருடைய இதெல்லாம் நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன் அவர் எனக்கு நல்லா தெரியும் அவர் எங்களுக்கு அவருடைய இதெல்லாம் நான் லெக்சர்ஸ் கேட்டிருக்கேன் எனக்கு இந்து மதம் ரொம்ப பிடிக்கிறது நான் இந்து மதத்துக்கு மாறணும். அப்போ பெரியவா சொல்கிறா
ஒரு மதத்துல இவ வந்து இங்க பிறக்கணும் இவ போய் இங்க பிறக்கணும் அப்படின்னு நீ இங்க பிறக்கணும்னு நினைச்சதெல்லாம் நீ நினைச்சு நடக்கிறது கிடையாது. அதுக்கான ஒரு டிவைன் ஒரு இதுவா வந்து நடந்திருக்காது. அல்மைட்டி யார் நீ சொல்ற அந்த இது அவாதான் டிசைட் பண்ற, அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லணுமே. அது சொன்னதை யாரோ இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கா, அவாதான் டிசைட் பண்ணியிருக்கா, நாங்க ஈஸ்வரன் சொல்றோம், அவாதான் டிசைட் பண்றது. அதனால நீ இந்த இடத்துல பிறந்திருக்கன்னா அது நீ பண்ணிய பாக்கியம், அது அதுதான் நீ பார்க்கணும். அதனால உன்னுடைய காட் யாரோ அவளை தான் நீ ப்ரே பண்ணணும், அவகிட்ட தான் நீ இது பண்ணணும். அதுக்கு இல்லைன்னா நீ வந்து பெரிய பாவம் பண்ணுறேன்னு அர்த்தம். அதை நீ பண்ணக்கூடாது, அது உனக்கு ரைட்டு கிடையாது, உனக்கு அது ரைட்டு கொடுக்கல. உன்னுடைய காட் வந்து அந்த காடை தான் நீ ப்ரே பண்ணணும்னு சொல்கிறா, அதுக்கு தான் உன்னை அங்கே அமைச்சிருக்கா. இல்லைன்னா நீ இங்கே வந்திருப்ப. அதனாலே ஏதோ அங்கே இல்லாத இங்கே இருக்குது, இங்கே இல்லாத அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க வேணாம். அவாவா மதத்துலேயும் எல்லா நல்லது இருக்குது, அது அதே மாதிரி நீ அதை போய் பண்ணிக்கோ அப்படின்னு அவளுக்கு அனுகிரகம் சொல்லிகிட்டே இருக்கா. அதனால் அதை வந்து நம்ம பண்ணுறதே பெரிய பாவம் மாறுறது அப்படின்னு சொன்னதை இந்த வெங்கட்ரமணி கேட்டுகிட்டே இருந்தான். என்ன பண்ணுவான், அந்த தள்ளி நின்றதும் அங்கேயே விழுந்தான், கண்ணில் தண்ணி அவனுக்கு. நமஸ்காரம் பண்ணான், கிளம்பினான். பெரியவாழ்கிட்டலாம் போகலை, பெரியவாதான் சொல்லிட்டாள் அது அம்மா வாயிலே வந்துடுது. பெரியவாழ்கிட்ட நமஸ்காரம் பண்ணு வந்துட்டே இருந்து நான் வந்தான் நேரம் வந்து அம்மா கிட்ட, அம்மா ரெடியாக பார்த்துட்டே இருக்கா வாசலில் பையன் எப்போ வருவான் வெங்கட்ரமணி அவர், இவ்வளோ காலம் ஊட்டி வளர்த்துருக்காள் இந்த பையன், பையனை இப்படி வந்து ஒரு இதில் போய் உழறேன்றானே நூறு இடத்துல போயிட்டு அவனை என்ன பண்ணுறது. அப்படியெல்லாம் போகிறவாள் அங்கே பொழைச்சிட முடியாது யாருமே. அவா இங்கே வர்றது இவா அங்கே போகிறது அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இந்த பையன் வந்தவுடனே இந்த அம்மா அப்படியே கண் கலங்கி நிற்கிறா, தூங்கவே இல்லை. இவன் வந்து சேர்ற வரைக்கும் வந்தவுடனே பையன் சொன்னான், அம்மாவுக்கு கரெக்டாக ஷாக், திருப்பி ஒரு ஷாக் கொடுத்துட்டோம், அப்போ ஒரு ஷாக் கொடுத்தான், இப்போ ஒரு நூறு ஷாக் கொடுக்குறான். அம்மா நான் நம்ம மதத்திலே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டான். அவளை தான் முடிஞ்சுது. அப்புறம் நிதானமாக அந்த பையன்கிட்ட நடந்ததை கேட்டுண்டு தெரிஞ்சிட்ருக்கா. அப்போ அன்றைக்கி தெரியல, அப்புறம் நிதானமாக தானே சொல்லுவான் பையன், பையன் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கான். ரீவா வந்து வெங்கட்ரமணியின் மனம் மாறியதான மாறியது, மதம் மாறியதான மாறலை. ரீவா அப்படிங்கிற பரமேஸ்வரன், ஜெய ஜெய் சங்கராசங்கர், மகாபிரிய பாதமேஸ்வரன், மகாபிரிய பாதமேஸ்வரன்.